2024 ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நவம்பர் அல்லது டிசம்பரில் நடத்தப்படலாம் என்ற யூகங்கள் அவ்வப்போது ஊடகங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவிப்பதுண்டு. அண்மையில் தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்கிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாடாளுமன்ற மக்களவைக்கு முன்கூட்டியே நவம்பரில் தேர்தல் நடைபெறலாம் என்ற செய்தி டெல்லியில் இருந்து தனக்கு தகவல் வழங்கப்பட்டது என்பது உண்மைதான் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு நான் தயாராகி வருகிறேன். மக்களவை தேர்தலை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இவற்றோடு நான் எப்போதும் கூட்டணி வைக்காமல் தனித்தே களம் காணுவேன் என்றும் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் பத்திரிகையாளர் மணி பேசும்போது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நவம்பர் அல்லது டிசம்பர் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. காரணம், பாஜக கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சி இழந்துள்ளது. பாஜகவை எதிர்த்து களம் காண எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. பீகாரை அடுத்து பெங்களூரில் நடைபெற்ற எதிர்கட்சி கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் சூட்டியுள்ளனர். அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 ஆகிய நாட்களில் மும்பையில் நடைபெற உள்ளது. மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டது, அவர்கள் மீது பாலியல் வல்லுறவு நடத்தப்பட்டது குறித்து எதிர்கட்சிகள் பாஜக அரசு மீது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகின்றது. இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம், டிசம்பர் மாதத்தில் ராஜஸ்தான், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளன. இந்த தேர்தல்களில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்பது பெரும்பாலும் உறுதி. சட்டமன்ற தேர்தல்களில் ஏற்படும் பின்னடைவுகளை தோளில் சுமந்து கொண்டு பாஜக 2024 மே மாதம் மக்களவை தேர்தலை சந்திக்காது என்பதும் உண்மையே. அதனால் சட்டமன்ற தேர்தல்களோடு மக்களவை தேர்தலையும் சேர்ந்து நடத்திவிட்டால் கிடைத்தால் வெற்றி, இல்லை என்றால் தோல்வியை சந்தித்துவிட்டு பாஜக சென்றுவிடும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்களிடம் செய்தியாளர்கள் பேசும்போது நாடாளுமன்றத்திற்கு நவம்பரில் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் குறித்து கேட்டபோது நாடாளுமன்ற மக்களவைக்கு எப்போது தேர்தல் நடத்தினாலும் அதனை சந்திக்க நாங்கள் தயாராகவே உள்ளோம். இந்தியா கூட்டணி தற்போது வலுவுடனும் வலிமை பெற்றுக் கொண்டும் வருகின்றது. பாஜகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த காங்கிரஸ் இணைந்துள்ள இந்தியா கூட்டணி தயாராகவே உள்ளது என்று கூறியுள்ளார். சீமானுக்கு தலைநகர் தில்லியில் கிடைத்த தகவலும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லும் காரணங்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவின் கருத்துக்கள் இவற்றை வைத்து பார்க்கும்போது மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு 2024 மே மாதத்தில் தேர்தல் நடத்தும் ரிஸ்கை எடுக்காது என்றே நம்ப வேண்டியுள்ளது. 2023 நவம்பரில் மக்களவைக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் கூடிக்கொண்டே வருகின்றது என்றே என்ன தோன்றுகிறது. நவம்பர் டிசம்பரில் குளிர் சூழ்ந்திருக்கும் வேளையில் அரசியல் கட்சியின் பிரச்சாரங்களால் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் சூடாகவே இருக்கும் என்று நம்பலாம்.